விக்ரம் நடிப்பில் வெளியாகியுள்ள கோப்ரா திரைப்படம் குறித்த நேர்மையான விமர்சனங்களை தருகிறார் தொகுப்பாளர் மௌனிகா சண்முகம். நடிகர் விக்ரம் நடிப்புல மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு அப்புறமா வெளியாகி இருக்கிற கோப்ரா படம் பார்த்துட்டு வந்தாச்சு. இந்தியாவில் ஒரு கொலை, ஸ்காட்லாண்டில் ஒரு கொலை, ரஷ்யாவில் ஒரு கொலைன்னு வரிசையாக கொன்று ஆரம்பிக்கிற கதையில் கொலை பண்ணுற விக்ரம் கணக்கு வாத்தியாராக வர்ற மாதிரி காட்டியிருக்காங்க. கணக்கை யூஸ் பண்ணி கொலை பண்ணுறதுங்கிறத புது கான்செப்டை சொல்லியிருக்கிற இயக்குனர் ஏன் கணக்கை வச்சு கொலைக்கு மேலே கொலை பண்ணணும், அதுக்கான காரணம் என்னன்னு கதையை நகர்த்தி அதுக்கு பின்னாடி இருக்கிற எமோஷ்னல் ஆக்ஷன் படத்தை கொடுக்க முயற்சி செஞ்சுருக்காரு இயக்குனர். அவ்வளவு பாதுகாப்பை தாண்டி ஹீரோ எப்படி கொலை செய்யறாங்கிறதுக்கான பில்டப்புகள் இருக்கிற அளவுக்கு காட்சிகள்ல மிரட்டல. ஒரு மாதிரி போகவும் தெரியும், பதுங்கி அடிக்கவும் தெரியும். விக்ரம் தான் படத்தோட பலம். சோ விக்ரம சுத்தியே படம் நகருது. ஏஆர் ரகுமானோட இசை படத்தோட பின்னணியில் மிரட்டி இருந்தாலும் பாடல்களில் பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தலை. படத்தில் சின்ன கதாபாத்திரத்தில் வர ஆனந்த்ராஜ், ரோபோசங்கர் எல்லாரும் அவங்க ரோலை பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. கேஎஸ் ரவிக்குமார் படம் முழுக்க ஒரு சில காட்சிகளில் வந்தாலும் முக்கியமான நகர்வுகளுக்கு காரணமாக இருக்கு. உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கும்ல, எனக்கு தெரியும். அந்த பொண்ணுக்கு உங்ககிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியல, எல்லாத்தையும் விட்டு வரேங்கறப்பா. இன்டர்போல் ஆபீசரா வர இர்ஃபான் பதான் லுக் வைஸ் ஓகேனாலும் தியேட்டர்ல பார்க்கும்போது வேகமா ஓடி வந்து பந்த வீச போறாரோங்கிற தோணியில இருக்கு அவரோட கதாபாத்திரம். அவருக்கு ஹெல்ப் பண்ற கிரிமினாலஜி படிக்கிற பெண்ணா வர மீனாட்சி கோவிந்தராஜன இன்டர்போல் ஆபீசரா போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் அதிகரிச்சிருக்கும். ஸ்ரீநிதி ஷெட்டி கதாபாத்திரம் பெரிய மேக்ஸ் ப்ரொஃபஸர்னு சொல்லப்பட்டாலும் அதை நியாயப்படுத்துகிற வேலைகள் எங்கேயுமே இல்லை. அதோட வெறும் காதல் வசனம் பேச கூட்டிகிட்டு வந்த ஹீரோயினாவே கடந்து போயிருக்காங்க. அண்ட் இன்டர்வல் பிளாக்ல வர ட்விஸ்ட் தான் படத்தை இரண்டாவது பாதிக்கு நகர்த்துது. ரெண்டாவது பாதையில ஹீரோ உடைச்ச ட்விஸ்ட் கதையில தாக்கத்தை ஏற்படுத்தி ஆக்ஷனா நகரும்னு எதிர்பார்த்த வேலையில செகண்ட் ஆஃப்ல ரெண்டு ஃபிளாஷ்பேக்கை சொல்லி கதையோட இன்டர்வல் தந்த சுவாரஸ்யத்தை குறைச்சிருக்காங்க. ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் ஆடியன்ஸ் மனசுல முகம் பதிய வைக்காத அளவுக்கு நகர குழப்பமான திரைக்கதைன்னு படத்துல தொய்வை ஏற்படுத்தியிருக்கு. கணக்கை பயன்படுத்தி கொலை பண்றதுக்கு ஜஸ்டிஃபை பண்ற சீன்கள் எங்கன்னு தேட வச்சிருக்கு கோப்ரா. கொலைக்கு பின்னாடி இருக்கிற வழக்கமான எமோஷனல் டிராமா புதுசா இல்லாததுனால கிளைமேக்ஸ் காட்சிகள் கணிக்க கூடியதாகவே இருக்கு. வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க ரோஷன் மேத்யூ டெம்ப்ளேட் வில்லனா வந்திருக்கிறதும் படத்துல ரசிக்கும்படியா இல்லை. ஓப்பனிங் சர்ச் சீன்ல இருந்த பிரம்மாண்டமும் லாஜிக்கும் படம் முழுக்க இல்லாம மிஸ் ஆனது. கோப்ரா சீரிப்பாயிர இடத்துல இருந்து மெதுவா நகர்ந்து போகிற இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கு. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம்,
செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.